சத்துமாவை பயன்படுத்தி நல்ல மெத்து மெத்துன்னு நல்ல பஞ்சு போல் சாஃப்டான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அருமையான சத்துமாவு கேக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்துமாவு கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போது சத்துமாவு கேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சத்துமாவு எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்துமாவுங்க. அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துமாவு கொடுப்பாங்க, பால்வாடியில் கொடுப்பாங்க இந்த சத்துமாவு. சத்துமாவு கேக் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் 2 கப்பு அளவுக்கு வந்து சத்துமாவை வந்து சேர்த்துக்கலாம். எதுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அது வந்து பார்த்திங்கன்னா திரியா இருக்கும், அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூடவே 4 ஏலக்காய், நம்ம எந்த கப்பால் நம்ம வந்து சத்துமாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப்பு அளவுக்கு வந்து சீனி எடுத்துக்கணும். இப்போ 1/4 கப்பு அளவுக்கு வந்து சீனி எடுத்துகிட்டு 2 முட்டை சேருங்க. 2 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 2 முட்டை கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். நீங்கள் 1 கப்பு மாவு வளர்ந்தீங்கன்னா 1 முட்டை போதுங்க. 1/4 கப்பு அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், இந்த மாதிரி பாம் ஆயில் சேர்க்காதீங்க, இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 தடவை மட்டும் பல்ஸ் விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கும். நல்ல மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக தான் இருக்கும். இதில் வந்து பால் சேர்க்கணும், கொஞ்சம் லூஸ் ஆகுறதுக்காக நம்ம வந்து பால் சேர்க்கணும். பால் சேர்த்தா தான் நம்மளுடைய கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இதே கப்பால் நம்ம வந்து மாவு வளர்ந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால 1 கப்பு அளவுக்கு வந்து பால் சேருங்க. பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம், காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப்பு பால் எடுத்துருந்தோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கரெக்டான 1 கப்பு பாலும் கரெக்டாக இருந்துச்சுங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம், கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்தால் தான் அந்த கேக்கு வந்து நல்லா எழும்பி பொங்கி வர கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஆப்பச்சோடா மாவு வந்து சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து. இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து இதில் தான் ஊற்றி நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயும் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் எண்ணெய் வந்து நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கேக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க 1-5 நிமிஷத்துக்கு. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து மேலே மூடி போட்டுறணும். மூடி போடாமல் வச்சிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும், அதனால் ஒரு மூடியை போட்டு இதில் வந்து விசில் வைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் டயர் வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து குக்கரில் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் வைங்க, ரொம்ப வேக விட வேண்டாம். மைதா மாவாக இருந்துச்சுன்னா 30 நிமிஷம் வைக்கணும். நம்ம இந்த சத்துமாவு கேட்கறதுனால 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். மேலே வந்து நம்ம இந்த டப்பாவுடைய மூடி போட்டிருக்கிறதுனால அது எலும்பி வந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்குங்க. நல்லா பொங்கி மேலே சூப்பராக வரும். கேக்கு டின்னு மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து எடுத்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு நல்லா பிளேட்டில் போட்டு நல்லா திருப்பி விட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ரவாவில் வந்து செய்கிறத விட, மைதா மாவில் செய்கிறத விட இந்த சத்துமாவை பயன்படுத்தி நீங்கள் வந்து கேக்கு செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா இந்த சத்துமாவு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான சாஃப்டான பஞ்சு கேக் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. நான் சொல்கிற அளவில் மட்டும் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான பஞ்சு கேக்கு ரெடி ஆயிருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன டப்பாவில் தானே ஊற்றியிருந்தோம், அதனால நம்ம கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தேன். அதுவுமே பாருங்கள் எவ்வளோ பொங்கி எழும்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பால்வாடியில் கொடுத்த சத்து மாவில் தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க, உங்ககிட்ட சத்து மாவு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி கூட செய்யலாம். எந்த சத்து மாவில் செஞ்சாலும் இந்த மாதிரி மெஷரிங்கோடு செய்யுங்க. கண்டிப்பாக சொதப்பல் இல்லாமல் சூப்பரான பஞ்சு போல் கேக்கும் நீங்களும் செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு